ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த நாள் இனிய நாளாக கம்மியாக இறைவனை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிபி என்னென்னா, பாசிப்பருப்பு உருண்டை குழம்புங்க. பாசிப்பருப்பில் உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கறி குழம்பு சுவையில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு குழம்புக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். அரை டம்ளர் கூட கொஞ்சம் ஊற போட்டிருக்காங்க. நான் மூணு பேருக்கு தகுந்தோடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தோடி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். நல்லா கழுவி தண்ணி விட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. நல்லா ஊறிச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான மசாலா வந்து நாலு வரமிளகா, அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்புங்க. அதையும் போட்டு நம்ம பாசிப்பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து விடணும். லைட்டாக குறை குறை அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி குழ குழம்புருக்கணுங்க. ரொம்ப கல் மாதிரி இருந்தனாக்கியா குழம்புல வந்து சாஃப்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி சாட்டு. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தழங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டுக்கோங்க. இது கூட வந்து உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரித்து எடுத்துக்கணும். நல்லா செவக்க பொரிக்காண்டாம், ஓரளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கணும். ரெண்டு சின்ன தக்காளிங்க, இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். வடை மாதிரி தட்டணும்னா வடை மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. அதில்னா இப்படி லேசாக உருண்டை பிடிச்சி போடுங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. கிண்டி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, சட்டுன்னு பண்ணிடலாம். கெஸ்ட்லாம் யாரும் வந்தாங்கன்னா நான்வெஜ் சுவையில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆகா ஓகோன்னு உங்களை பாராட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செவக்காய் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மொறுமொறுன்னு வேகாண்டாம். இதுக்கு நம்ம புளியே கரைக்கல. புளியே கரைக்காமல் தான் நம்ம வைக்க போகிறோம். நல்லா பொரித்து எடுத்தாச்சு. ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், கடுகு ஒரு அரை டீஸ்பூனுங்க. நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சின்னதாக கட் பண்ணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கிரேவிக்காண்டி அரைச்சி ஊற்றியிருக்கேன். நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. வெங்காயம் இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு அரைக்கணுனாலும் அரைச்சிக்கோங்க. குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளி அரைச்சி தக்காளி ஆட் பண்ணிடலாம். கறி குழம்பு தோத்து போங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா பச்சை வடை போதர்லையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் பிடிக்காதுங்க. எல்லாத்தையும் நல்லா பச்சை வடை போதர்லையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, ஓரளவுக்கு வைங்க. நம்ம உருண்டை போடும்போதும் கொஞ்சம் தண்ணி இழுக்கும், அதனால் கொஞ்சம் அந்த அளவுக்கு
வச்சுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைங்க, பொங்கி சாடிடும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டைகளை நம்ம ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு உருண்டை குழம்போட பாசிப்பருப்பு உருண்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி பண்ணி கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அட்டகாசமான பாசிப்பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. நல்லா கொதிச்சிருச்சு. லேசாக கிண்டி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பு சிம்மில் வச்சு கொதிக்க விடணுங்க. எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வரணும். அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும். எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து அடுப்பை குறைச்சிருக்கேங்க. சூப்பராட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தழை நம்ம தூவிக்கலாம். மல்லித்தழை தூவியாச்சு. பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. சூப்பரான பாசிப்பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ வந்து ரீச் ஆகவே மாட்டக்கு. உங்களுடைய சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் தேவை எங்களுக்கு. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.